இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களோட கேது பயிற்சி இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது வந்து பொதுவான பலன்களாக இருந்தாலும் சரிங்களா இது ஒரு முப்பது சதவீத பலன்களாக இருந்தாலும் உறுதியாக சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கேது பயிற்சியாக இருக்கும் நீங்கள் இதை பற்றி எல்லளவும் பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுருங்க அதாவது இவ்வளோ நாள் உங்களுக்கு ரொம்ப படாத இருப்பீங்க சரிங்களா அதில் ரொம்ப மன உளைச்சல்கள் இது என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே இது வந்து வாக்கிய முறைப்படி உள்ளது உங்களுக்கு திருக்கணித முறைப்படி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஸோ இந்த செப்டம்பர் மாதம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக தெரியும் நிறைய செல்வ செழிப்புகள் வரும் பணம் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப அமோகமாக இருப்பீங்க அதனால் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவுகள் கிடைக்கும் அவரவர் வயதிற்கு தகுந்தார் போல் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வயசு குழந்த இல்லை ஒரு பத்து வயசு குழந்தனா அதுக்குள்ள விஷயங்கள் தான் நடக்கும் இது யாருக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ தடைகள் அவ்வளோ இதில் இருந்த விஷயங்கள் வந்து அத்தனையும் கண்ணு முன்னாடி நகர்ந்து போகிறத பார்ப்பீங்க அதனால் நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக நம்ம இந்த டவுன் அவுட்டு நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடுவோம் இந்த பிரச்சனைகள்லேருந்து இறைவன் அருளால் நம்ம வந்துடுவோம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இதை இன்னும் ஜாஸ்தியாக சரி பண்ணிக்க வேண்டியதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க அடுத்த விஷயம் வந்து ஆஞ்சநேயரோட வழிபாடும் அதே போல் பரமேஸ்வரனோட வழிபாடும் நீங்கள் செஞ்சிக்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் குறிப்பாக ராகுகால நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடும் அதே போல் ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கோளாறு பதிகம் இந்த கோளாறு பதிகம் நான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த ராகு கேது பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் போதே எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் நண்பர்களே தயவு செஞ்சு இதை படிங்க படிச்சிங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொதுப்பலன் இந்த கோளாறு பதிகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது இப்போ நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய போறாங்க ஒரு கிரகம் வந்து செய்யணுங்கிறது விதி ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது நடக்காது அது யார் செய்வார்னா பரமேஸ்வரன் காப்பாற்றுறார் சரிங்களா இது வந்து திருஞான சம்பந்தர் நமக்கு அருள்ன விஷயங்கள்ங்க அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஈவன் நீங்களே வந்து சில பேர் ஆச்சரியப்படுற லெவலில் திடீர்னு ஒரு தொழிலுக்கு போய் ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு தொழிலை தொடங்கி இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க நல்ல காலங்களில் இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி அதே மாதிரி குரு பயிற்சிலாம் வந்தால் அந்த பலன்கள் மட்டுமே பார்க்காம உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நம்ம வழிபட்டுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுங்கள் ஏன்னா நவகிரக அரசர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க ஆனால் அதெல்லாம் கூட ரொம்ப பவர்ஃபுல் யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து பொழுது உங்களுக்கே உள்ள சில ஜாதக ரீதியாக உள்ள சில குறைபாடுகள் வந்து நீக்கப்படும் அப்போ அந்த கடவுள் மாற்றிடுவார் மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் நல்லா கண்டிப்பாக வெற்றியாக இருக்கலாம் இதை தவிர்த்து அந்த ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன மிகப்பெரிய கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து கல்யாணங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தால் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வெகு தூரத்தில் இருந்த ஒரு குடும்ப நபர்கள் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ வயது காரணமாக உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது விடாமல் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இந்த டயத்தில் என்னென்னா நீங்களாம் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அதனால் அந்த வேண்டுதல் பாக்கியெல்லாம் நன்றி தெரிவிச்சிருங்க அதனால் இனி வர்ற காலங்களில் வேண்டவே வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பையில் இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க இது ஒரு அன்பான கோரிக்கையாக வச்சுக்கோங்க தெய்வத்துக்கு தெரியும் நம்ம என்ன கஷ்டப்படுறோம் செய்கிறோன்னு அது மூலம் அந்த அன்பாக அந்த வழிபாடுகளை தொடர்ந்து டெய்லி செய்யுங்க பல் தேய்க்கிறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் அடுத்தவங்கள்ட்ட பொய்யாக சிரிக்கிறோம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பேசுகிறோம் அது மாதிரி தெய்வத்திட்ட அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு டிவோட்டடாக சும்மா பார்க்கும்போது சில பேர் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் இல்லை சுவாமியை வந்து விடாமல் அதை ஒரு கடமையாக செஞ்சு டெய்லி ஒரு கா மணி நேரம் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடுகளை யமகண்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டே வர்றது வந்து மிகப்பெரிய வெற்றிகளை தடைகளை அகற்றும் இதை செய் தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துக்கோங்க அருகம்புல் எடுத்து அருகம்புல்ல விநாயகருக்கு வச்சுட்டு அந்த அருகம்புல் காய்ந்த அருகம்புல்லை எடுத்து காய வச்சு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு வெந்நீரில் கலந்து டெய்லி கார்த்தால் வெறும் வயிற்றில் பருகிக்கிட்டே வாங்க இது தாந்திரிக ரீதியான விஷயம் எமகண்ட நேரத்தில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கலர் கலரான துணியில் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரூபா காசோ பத்து ரூபா காசோ எடுத்து உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அந்த துணியில் வச்சுட்டே வர்றது துணியில் வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே எவ்வளோ அதில் காசு சேர்ந்துருக்கோ அந்த காசை கொண்டு போய் அவரோட உண்டியலில் போடலாம் இல்லை நீங்கள் அதில் நிறைய பணம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் போய் கொடுக்கலாம் இதில் பண்ணும்போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதே போல் பல தகவல்கள் வந்து நம்ம அந்த ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சொல்லி வரோம் அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் அதில் நெருக்கி ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான அத்துணை இதுவும் உண்டு அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலையும் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது நம்ம புது யுகம் சேனலில் வரக்கூடிய இதையும் நீங்கள் பார்த்து இந்த ஸ்ரீதாந்திரிக இது பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் நாளைக்கு வந்து நம்ம மகர ராசியை பற்றி தெளிவான விளக்கங்களோடு பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்